ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஆண்டு கால கலைப்பணத்தை கொண்டாடுகின்ற விதத்திலே அவர் நடித்த படங்களிலிருந்து சிறந்த பத்து படங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் அந்த படங்களை பற்றிய சிறப்பு தரவு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்று ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் சில வாரங்களுக்கு முன்னாலே நாம் கேட்டிருந்தோம் அதன்படி ஏராளமான ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்தமான படங்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தார் அந்த பட்டியலிலிருந்து பத்து படங்களை தேர்ந்தெடுத்து முள்ளும் மலரும் ஆளுநர் அதுவரை ஸ்ரீ ராகவேந்தர் போன்ற பல படங்களை பற்றிய செய்திகள் கடந்த வார நிகழ்ச்சிகளிலே இடம்பெற்றன இந்த வாரம் அதிலே மீதமுள்ள நான்கு திரைப்படங்களை பற்றி நாம் சிறப்பு தருளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம் இதில் முதல் படமாக வள்ளி படத்தை பற்றி உங்களோடு சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் வள்ளி படத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பர்களுக்காக ரஜினிகாந்த் உருவாக்கி தந்த படம் இந்த சினிமா உலகத்தில் பல தயாரிப்பாளர்களுக்காக உதவுறதுக்கு படம் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன் பல பேருக்கு உதவுறதுக்காக சிலர் படம் பண்ணியிருக்காங்க ஆனால் தன்னுடைய நண்பர்களுக்காக முதல் முதலாக படம் எடுத்து தந்த முதல் ஸ்டார் அப்படின்னா அது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நண்பர்களுக்காக தான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் ரஜினிகாந்த் மனதிலே உதிப்பதற்கு முன்னாலேயே இந்த வள்ளி திரைப்படத்தினுடைய கதை அவர் மனதிலே உதித்து விட்டது என்பது தான் உண்மை அதிலேயும் இந்த வள்ளி படத்தில் முதன் முதலாக ரஜினிகாந்த் எழுதிய சீன் என்ன தெரியுமா அந்த படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி தான் ரஜினிகாந்தின் மிக நெருங்கிய நண்பர்களான விட்டல் வடிவேலு தும்பு பிரதீப் சக்தி அசோக் ரவீந்திரநாத் ரகுநந்தன் சந்திரா சால்வா அமர் முல்லா ராஜ்பகதூர் ஆகியோர் அந்த படத்திலே பங்குதாரர்களாக இருந்தனர் அந்த படத்தை இயக்கி வரும் ரஜினிகாந்தினுடைய நெருங்கிய நண்பர் தான் அவர் பெயர் கே நட்ராஜ் சாமி சிங்கம் போன்ற பல வெற்றி படங்களை தந்த ஹரி அந்த படத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றினார் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய கதை ஏழே நாட்களில் எழுதி முடித்த ரஜினிகாந்த் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே ஐந்து நாட்கள் பங்கேற்றார் முதல்ல வள்ளி படத்தில் ரஜினிகாந்த் நடிப்பதாகவே இல்லை அவருடைய நண்பர்கள் எல்லோரும் அவர்கிட்ட வற்புறுத்தினாங்க நீ இந்த படத்தில் நடிக்கலைன்னா எங்களுக்கு எப்படி இந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை தொடர்ந்து நான் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் ரஜினிகாந்த் வள்ளி படத்திலே கதனாகிய நடித்தவர் பிரியாராமன் அவர் பாரதி ராஜா கண்டெடுத்த புதுமுகம் வள்ளி திரைப்படத்தில் நடிப்பதற்காக கதனாயை தேடி தேடி பார்த்த ரஜினிகாந்த் வேறு யாரும் சரியான கதனாகி அமையாமல் போகவே பாரதி ராஜாவிடம் உங்களுடைய கதனாகி இந்த படத்துக்கு கொடுத்து உதவ முடியுமா என்று ஒரு நாள் கேட்டார் மறு பேச்சில்லாமல் அவர் கொப்பு கொண்ட பாரதி ராஜா உடனடியாக அந்த படத்தை நடிப்பதற்கு பிரியாராமனுக்கு அனுமதி அளித்தார் அதைத் தொடர்ந்து தான் அந்த படத்திலே பங்கேற்றார் பிரியாராமன் இந்த வள்ளி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே பல பஞ்ச் டைலாகளை ஆங்காங்கே தூவி இருந்தார் ரஜினிகாந்த் நீ விரும்புகிற பொண்ணை விட பொண்ணை விரும்புகிற பொண்ணை கட்டிக்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்ற ஒரு பஞ்ச் டைலாக் அந்த படத்தில் எழுதியிருந்த ரஜினி அரசாங்கத்துக்கிட்ட இலவச வேட்டி சட்டை கேட்காத வேலை வெட்டி கேளு என்று சமூக பிரச்சனையும் உள்ள ஒரு வசனத்தையும் அந்த படத்தில் எழுதியிருந்தார் வள்ளி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமையவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஐம்பது நாட்கள் மட்டுமே அந்த படம் ஓடியது ஆனாலும் அந்த படம் நல்ல லாபத்தை சம்பாதித்து கொடுத்தது அந்த லாபத்தை தன்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுத்தார் ரஜினிகாந்த் அந்த படம் ரஜினி என்ற பெயரிலே ரஜினிகாந்த் தயாரித்த படம் அந்த நிறுவனத்தின் சார்பில் அதற்கு பின்னாலே ரஜினிகாந்த் எந்த படத்தையும் எடுக்கவில்லை தமிழ் சினிமாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய மனிதத்னம் ரஜினிகாந்தோடு இணைந்து பணியாற்றிய ஒரே திரைப்படமான தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று திரைக்கு வந்தது ஏறக்குறைய மூன்று கோடி ரூபாய் செலவிலே உருவாக்கப்பட்ட அந்த படத்தில் ஒரு பாடல் காட்சி மட்டும் படமாக்க இருபது நாட்கள் எடுத்துக்கொண்டாராம் மணிரத்னம் அந்த பாடல் காட்சியிலே வித்தியாசமான ஒரு கெட்டப்பிலே நடித்திருப்பார் ரஜினிகாந்த் மெர்சல் தெரி பிகில் என்று தொடர்ந்து பல வெற்றி படங்களை விஜய்க்கு தந்துள்ள இயக்குநரான அட்லி சினிமா தான் என்னுடைய கேரியர் என்று நான் முடிவு செய்ய காரணமாக அமைந்த படம் தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதே மாதிரி ரஜினிகாந்தை கோச்சடையான் என்ற படத்தை இயக்குகின்ற வாய்ப்பினை பெற்ற சௌந்தர்யா ரஜினிகாந்த் முதல் முதலாக ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்த திரைப்படமும் தளபதிதான் அந்த அளவுக்கு தமிழ் சினிமா அரசியல் மத்தியிலே மிகப்பெரிய ஆர்வத்தை அந்த படம் வெளியான போது உருவாக்கி இருந்தது மகாபாரத பாத்திரமான கர்ணனுடைய சாயல் உள்ள பாத்திரத்திலே ரஜினிகாந்த் நடித்திருந்த அந்த படத்திலே துரியோதனுடைய சாயல் உள்ள பாத்திரத்திலே மம்முட்டி நடித்திருந்தார் அவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு அந்த படத்தில் நடித்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மணிரத்னம் படத்தில் நடிக்கிறதுன்றது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்ன சண்டை காட்சிகளில் கூட உணர்ச்சி பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று மணிரத்னம் விரும்புவார் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ரஜினிகாந்த் அந்த படத்துக்காக இளையராஜா அற்புதமான பாடல்களை தந்திருந்தார் அதிலையும் ரஜினிகாந்த் பங்கேற்ற ராக்கம்மா கையைத்தட்டு என்ற பாடலை யாரால் மறக்க முடியும் ரஜினிகாந்த் முதன் முதலாக கதாநாயகனா நடித்த படம் பைரவி இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு மாதங்களாக பைரவி படத்தில் ரஜினிகாந்த் எப்படி வாய்ப்பு பெற்றார் என்பதை பற்றி வலைதளங்கள்லேயும் சரி பத்திரிகைகளிலும் சரி தொடர்ந்து எழுதி எப்படி இருந்தார்கள் இது எல்லாற்றுக்கும் மேலாக சமீபத்திலே கலைஞானத்துக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவிலே பைரவி படத்திலே ரஜினிகாந்த் எப்படி வாய்ப்பினை பெற்றார் அந்த படத்தில் அவர் எப்படி நடித்தார் அந்த படம் எப்படி ஓடியது என்பதை பற்றியெல்லாம் பேசாத திரைப்பட கலைஞர்களே இல்லை என்று சொல்லலாம் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பைரவி திரைப்படத்திலே தான் அவர் முதல் முதலாக கதனாகனாக அறிமுகமானார் என்றாலும் தமிழ் ரசிக பெருமக்களை பொறுத்த வரைக்கும் அவரை அதற்கு முன்னதாகவே அவர்கள் கதநகனாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதுதான் நிஜம் அதன் காரணமாகத்தான் ஆடு புலி ஆட்டம் காயத்ரி போன்ற படங்களிலே ரஜினிகாந்துடைய பேடம் வில்லன் பேடம் தான் என்ற போதிலும் கதாநாயகனால் அவர் அடிபடுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் ரசிகர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த பைரவி திரைப்படத்திலே படத்திலே அவர் நடிக்க ஒப்புக்கொண்டதற்கு ஒரு ரகசியம் உண்டு என்ற தகவலை கலைஞானத்து நடைபெற்ற பாராட்டு விழாவிலே சமீபத்திலே தெரிவித்தார் ரஜினிகாந்த் அறிமுகமான முதல் படம் அபூருடாங்கள்